இயேசு கிறிஸ்துவின் இதான் நாமத்தினாலே இளம் வாலிபர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன? பரிசுத்த சேனையை உருவாக்குவாய், பல ஆயிரம் வாலிபர்களை உன்னுடைய கரத்தில் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எஸ், ஆயிரம் வாலிபர்களுக்காக இன்றைக்கு ஒரு அருமையான செய்தி காத்திருக்கிறது. இதை கவனமாக கேளுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி கியூரியாசிட்டி, இளம் வாலிபத்தில் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். வாட் இஸ் செக்ஸ், வாட் இஸ், இதே போல் நிறைய கேள்விகள். ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், ஸ்மோக் பண்ணால் எப்படி இருக்கும், ட்ரிங்க்ஸ் அடித்தா எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இந்த இளம் வயதில் வரும். பாருங்க, ஒரு எட்டாம் படிக்கிற பெண்மணி, என்னுடைய நண்பர் ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட கவுன்சிலிங் வந்தாப்புல வந்து சொல்லியிருக்கேன், அழுது அழுது சொல்லியிருக்காப்புல, நான் இந்த வயசில் தவறான ஒரு உறவுக்கு என்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு கொண்டேன், இப்போது அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த காரியம் செய்யணும்னு தோணுது, என்னால் மேற்கொள்ளவே முடியலை என்று சொல்லி ஏங்கிங்க எழுதலாம். பாருங்க, எட்டாம் படிக்கிற 13 வயசு வரையும் இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அநேக இளம் வாலிபர்கள் செல்ஃபோனுக்கு அடிமையானதுனால அநேக அசுத்தங்கள் அவர்களை மேற்கொள்கிறது. எப்படி இருந்து வெளியே வரேன்னா, முதலாவதாக நம்முடைய நண்பர்கள், டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் டெல் ஹூ யூ ஆர் என்று சொல்வார்கள். ஏ பெர்சன் ஹூ நோன் பை ஹிஸ் கம்பெனி ஹூ கீப்ஸ், அவன் யாரை நண்பராக வச்சிருக்கிறானோ அவனை போல தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க, உங்களுடைய நண்பர்களை செலக்ட் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்காங்கன்னா, நண்பரே இல்லாமல் நான் பரிசுத்தமாக இருப்பேன். இல்லை, நண்பர் நமக்கு கண்டிப்பாக வேணும், ஆனால் நல்ல நண்பர்களை நாம் செலக்ட் பண்ணிடணும். ஒரு சில சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும். என்னுடைய நண்பர் 1992 வருடம் ஒய்எம்சியில் ஸ்டேட் லெவல் நடந்த 100 மீட்டர் ரன்னிங்கில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் வரான், 11.04. அவன் வச்ச ரெக்கார்டை யாருமே அடிக்க முடியல 10-20 வருஷத்துக்கு, இப்போ அப்படின்னு தெரியல, யாருமே அடிக்க முடியல. பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் வர வேண்டியவன், ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்லே முதல் மதிப்பெண் எடுக்கான் 10th. அப்போது வீட்டுக்கு வரும்போது வழி அனுப்ப சீனியர்ஸ் நண்பர் வராங்க, அவங்க சொல்கிறாங்க, ஏய் உங்களுக்கு பார்ட்டி வை, பார்ட்டி வை, ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு வண்டி பண்ணி பார்ட்டி வைக்கணும், இவன் வேறு வழி இல்லாமல் பார்ட்டி வைக்கணும். அக்கறை சொல்கிறேன், கம்பல் பண்ணி நீ குடிக்க கூடி, இல்லை இல்லை நான் குடிக்க மாட்டேன், இல்லை பீர்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அமெரிக்காவில் இதெல்லாம் சாதாரணம், ஜஸ்ட் ஒரு மடை குடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பீர் குடிக்க வச்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தா மொடா குடிக்காரனாய் மாறி போனேன். ஷைன் பண்ண வேண்டிய ஸ்போர்ட்ஸில் எங்கேயோ போக வேண்டியவன் அப்படியே ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக மாறிப்போம். ஸ்கூலில் 11th 12th படிக்கும் போதே முதல் பீரியட் தமிழ்லாம் போதும், அது மத்தியானம் முதல் பீரியட் தமிழில் உடனே ட்ரிங்க்ஸ் அடிச்சு வந்துடணும். பாருங்க, உன்னுடைய நிலைமை அப்படியே மாறி போயிடுது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான், இந்த ஒரே ஒரு முறை ஜஸ்ட் டேஸ்ட் பார்ப்போமே, நான் தான் எவ்வளோ பெரிய ஆள், என்னால் முடியும். இந்த ஒரே ஒரு முறை அநேகருடைய வாழ்க்கையை சிறழித்து விட்டது, அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. வேதம் சொல்லுது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், யோவான் 8:36. பாவம் செய்கிற ஆத்மா சாகம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எஸ், நாம் பாவம் செய்யும் போது நம்முடைய ஆத்மா மரித்து போகிறது, நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம். எசேக்கியேல் 18:4-20 நீங்கள் வாசித்து பாருங்கள், நம்முடைய ஆத்மா சாகிறது. ஸ்திரீனுடனே விபச்சாரம் பண்ணி நம்ம மதிக்கட்டவன் அப்படிப்பட்டவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். விபச்சார பாவம் செய்யும்போது நம் ஆத்மாவை கெடுத்து போடுகிறோமா? ரோமர் 6:23 சொல்லப்படுறது, பாவத்தின் சம்பளம் மரணம். எஸ், அப்போ இதிலிருந்து விடுதலை அடைய என்ன செய்யணும்? சில காரியங்களுக்கு நம்ம விலகி ஓட்டி தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் நம்ம எதுக்கு விலகி ஓடணும்? கெட்டக நண்பர்களுக்கு விலகி ஓடி தான், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும், விபச்சார காரியங்களுக்கு விலகி ஓடணும், விலகி ஓட வேண்டியவங்களுக்கு விலகி ஓடி தான் ஆகணும். அது மாத்திரமல்ல, அனுதினமும் ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்கணும். எப்படி ஐக்கியத்தில் இருக்க? ஜஸ்ட் ப்ரே, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, காலையில் ஆண்டவரே புதிய கிருபையை தாங்கப்பா, இந்த நாள் முழுவதும் நான் பரிசுத்தமாக வாழணும், வெற்றியாக வாழணும், உதவி செய்யுங்க. இப்படி கேட்டு பாருங்க, ஆண்டவர் புதிய கிருபையை தருவார் ஐயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை உங்களை தாங்கி நிறுத்தும். அன்றைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ண, தேவனே பாவியாக என்ன கிருமையாரம், அது ஒரு வார்த்தையோட நீதிமானை மாற்றியது. நீங்கள் கூட அந்த ஒரே உண்மையாக எனக்கு இறங்க, இந்த பாவத்தை மன்னிங்க, பரிசுத்தவானே மாற்றுங்க என்று சொல்லி கதறி பாருங்க. உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை ஜெபத்தை கேட்பார் ஐயா, பரிசுத்தவானாய் மாறி போயிடுங்க. டெய்லி வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.